ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரெசிபிஸில் ரொம்பவே டேஸ்ட்டான பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய லட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ஈஸியான மெத்தட் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து டேஸ்ட்டாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட்டு வந்து ரொம்ப சேர்த்துற வேணால் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பாதத்துக்கு வர்ற மாதிரி இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணா ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் நம்ம இப்போ பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு நான் வந்து இந்த மாதிரி தட்டு எடுத்திருக்கேன் நம்ம வந்து நார்மலாக வந்து கரண்டில் வந்து மாவு சேர்த்து தேய்ச்சி விடல பார்த்தீங்கன்னா வந்து சைடுலெலாம் ஒரு மாதிரி வந்து நமக்கு சிந்தும் இந்த மாதிரி தட்டில் நம்ம மாவு சேர்த்து தேய்க்கையில் நமக்கு வந்து எல்லாம் நல்லா சிந்தாமல் பூந்தி வந்து அழகாக வரும் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு நல்லா எல்லா மாவையும் தேய்ச்சி விட்டுக்கிறேன் பூந்தி வந்து போட்ட உடனே வந்து நல்லா வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காரா பூந்தி மாதிரி நல்லா முறிகிடும் அதனால் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூந்தி நல்லா வெந்துடுச்சு நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிலே வந்து எடுத்துருங்க இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த லட்டு ரெசிபி வந்து நம்ம வந்து சட்டனே செஞ்சலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செய்யலை நமக்கு பேக்கரி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இருக்க எல்லா மாவுளையும் இந்த மாதிரி பூந்தி செஞ்சு எடுத்துட்டேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து லைட்டை ஒரு சுத்து சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி செய்யலை பார்த்தீங்கன்னா லட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் இது கூட நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்துட்டு நீங்கள் ஒரு கப்புலேருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்தோம் இல்லையா அதே கப் அளவில் நம்ம வந்து ஒரு கப்புலேருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நல்லா கரையிட்டு வைப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம போட்ட சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருந்த பூந்தியையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூந்தி வந்துட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுக்கவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த லட் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி லைட் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு நல்லா வந்து இன்னொரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த தண்ணியே இல்லை நல்லா இருக்குது இப்போ அடுப்பில் இன்னொரு ஃபேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து இந்த லட்டில் நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஆற விட்டுற வேணா அப்புறம் வந்து உங்களுக்கு பூந்தி பிடிக்க வராது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கையிலே வந்துட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு இருக்க எல்லா பூந்தியும் இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரேன் இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கேக் கவரில் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிடலாம் அச்சஸ்லாம் அப்படியே பேக்கரியில் கிடைக்கக்கூடிய டேஸ்டில் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்